ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎல் லோகி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீகாக்கோட ஃபெதர் போர்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் டூ. லாஸ்ட் வீடியோவில் நான் பீகாக்கோட பாடி போர்ஷன் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்ட் ஒன்னாக போட்டிருந்தேன். ஸோ அதோட வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் பீகாக்கோட ஃபெதர் வந்து 3D எஃபெக்டில் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பீகாக்கோட ஃபெதரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1, 2, 3 ஒரு 7 பீஸ் வந்து நான் அந்த மாதிரி பீகாக்கோட ஃபெதர் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு பீஸ் மட்டும் போடணும், அது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பீகாக்கோட ஃபெதர் ஷேப் வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்டில் வந்து இந்த ஷேப்புக்கு நான் வந்து இந்த பீகாக்கோட ஃபெதர் வந்து ட்ரா பண்ணிட்டேன். எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பீகாக்கோட ஃபெதர் போர்ஷன் வந்து நான் வந்து நெட் கிளாத்தில் தான் போடுறேன். ஸோ டபுள் நெட்டாக வந்து எடுத்துக்கோங்க, டபுள் கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. நெட் கிளாத்து நெட் கிளாத் வந்து ரெண்டாக மடித்து அது வந்து ஃப்ரேமில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறோம், நார்மல் செயின் ஸ்டிச் இப்போ வந்து போட போகிறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சஸாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் அது மேலேயே போடுறோம். அதாவது இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே மாற்றி மாற்றி நம்ம போடணும். கொஞ்சம் பக்க பக்கமாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது கீழே வந்து த்ரெட்டில் இந்த நீடில் வந்து எப்படி வந்து த்ரெட்டு சுற்றுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நெட் கிளாத்துங்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த நீடில் வந்து சரி த்ரெட்டை சுற்றிட்டு இப்போ நீடில் வந்து வெளியில் எடுக்கிறோம், அந்த த்ரெட்டோட வெளியில் எடுக்கிறோம். பார்த்திங்களா, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டர்ன் நீடில் உள்ளே விட்டுட்டு அந்த த்ரெட்டு வந்து நீடில் சுற்றிட்டு அந்த சரி த்ரெட் அப்படியே வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்க ஸ்டிச் வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச், அதாவது கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாற்றி மாற்றி போடுறோம். நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதோடய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது சுற்றி வந்து நான் ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸ் ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நார்மல் சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் ஸ்டிச்சிங் தான், நெட் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மல் சில்க் காட்டன் கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில், அதை விட இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சூயிங் த்ரெட் தான் நான் வெளியில் எடுத்துருக்குறேன். அந்த திலகம் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் பீட் வைக்கலாம், அப்போ தான் வந்து இந்த திலகம் ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து எண்ட் நாட் போட்டுக்கோங்க, சின்னதாக போடுங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பார்டரில் வந்து இந்த சுகர் பீட் சுற்றி வந்து சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் வந்து இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன்.
இதுக்கு வந்து நான் 6x6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு சமக்கி உள்ளே விட்டுட்டு மெதுவாக இழுக்கணும். ஸோ பார்த்தீங்களா, ஃப்ரெஞ்ச் நாட் விளைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் நீடில் உள்ளே விட்டு எடுத்துட்டு ஒரே ஒரு சமக்கி உள்ளே விட்டுட்டு ஒரே ஒரு டைம் சுற்றினா போதும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா பக்கத்தில் வந்து சமக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அதில் போய் மாட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நூல் வந்து இப்போ தூக்கிட்டு இருக்குதா? ஸோ ஏதாவது ஒரு நூல் வந்து கீழே வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நூல் வந்து டைட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதை சுற்றி வந்து நான் வந்து இப்போ வந்து சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பீகாக்கோட தோகை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாமே வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் டேசல்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணிடலாம். வந்து நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட்டும் ப்ளூ கலர் சில்க் த்ரெட்லேயும் வந்து டேசல்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் சில்க் த்ரெட் டேசல் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் டேசல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ரெடி பண்ண போகிறேன். எல்லோ கலருக்கு இந்த கார்டு யூஸ் பண்ணி நான் டேசல் எடுக்க போகிறேன். அதாவது இந்த கார்டு சைஸு ஒரு சின்ன கார்ட்போர்ட் கார்டு மடக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கார்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டு வந்து நான் ப்ளூ கலர் டேசலுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் டேசல் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு நூல் கண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேர்ன்ஸ் வந்து நிறையா சுற்றுற மாதிரி இருக்கும். ரெண்டு கண்டு இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, ரெண்டு கண்டு இருந்துச்சுன்னா டேர்ன்ஸ் வந்து கம்மியாக சுற்றினா கூட போதும். ஸோ நான் வந்து இந்த லென்த்தில் வந்து டேசல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த ஹைட்டுக்கு. ஸோ வந்து த்ரெட்டு வந்து இங்கே வச்சுட்டு ஒரு 120 டைம்ஸ் வந்து நான் இந்த த்ரெட்டு வந்து சுற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய டேசல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேர்ன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த டேசலில் வந்து சுற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி வந்து எண்டில் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு த்ரெட்டாக வந்து இப்படி வந்து கோத்துக்கணும். ஸோ இந்த எண்டில் வந்து ரெண்டு த்ரெட்டையும் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டேசல் வந்து 120 டைம் சுற்றி இருக்கிறோம்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நாட் போட போகிறோம். ஸோ இந்த டேசல் இருக்குல்ல, இந்த டேசலோட எண்டில் வந்து இங்கே வந்து இந்த ஓரத்தில் வந்து நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம இந்த சரி த்ரெட் அப்படியே வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்படி வந்து முடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா சில்க் த்ரெட்டையும் ஒரே மாதிரி வச்சு நம்ம வந்து அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இந்த டேசில் வந்து அப்படியே மெதுவாக கழட்டணும். ஸோ இந்த அட்டையை வந்து கொஞ்சமாக மடக்கிட்டு ஸோ இந்த டேசில் அப்படியே மெதுவாக கழட்டணும். கழட்டிட்டு இந்த எண்டில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இந்த பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா பூ கட்டிக்கணும். டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த எண்டை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த டேசலோட எண்டுக்கு வரலாம். இங்கே வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். ட்ரிம் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், டேசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் கொஞ்சம் டேசல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளூ கலர் டேசலும் எல்லோ கலர் டேசலும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஃபெதர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேசலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 8 ஃபெதர்ஸ் வந்து நான் இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 8 டேசல் ப்ளூ கலரில் 8 டேசலும் எல்லோ கலரில் 8 டேசலும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் இந்த டாசல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் பார்க்கலாம். நார்மல் வந்து சிசர் வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ், இந்த சின்ன பீஸ் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். டபுள் கிளாத்தாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, டபுள் நெட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் நெட் யூஸ் பண்ணுறப்ப லைட் கலராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து டபுள் நெட் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் டார்க் கலராக தெரியுது. ஸோ இந்த கார்னர் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜிக்ஸாக்ல வந்து பட்டுற போது இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு மேலே ஜிக்ஸாக் போட்டிருந்தோம்ல, ஸோ அது வந்து இது வந்து லாக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். இந்த கட் ஒர்க்குக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சு கரெக்டாக இந்த கார்னர்லே வந்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன இந்த கார்னர் எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே ட்ரிம் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீசஸும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் எல்லாமே வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இதை சுற்றி வந்து நல்லா நீட்டாக வந்து அந்த நெட் கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் பீகாக்கில் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்னா, ஸோ இது வச்சு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் டாசில் ஒன்று, அப்புறம் எல்லோ கலர் டாசில் அதுக்கு மேலே இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த பீகாக்கோட தோகை போர்ஷனுக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணையும் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீகாக்கில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நார்மல் ப்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே இந்த எல்லோ கலர் டாசில் வந்து வச்சுக்கலாம். லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் டாசில் மேலே கொஞ்சமாக ப்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்ச்சு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இங்கே வந்து லைட்டாக ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த பேட்ச் வந்து அப்படியே நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அப்படியே மெதுவாக வச்சுருக்கோங்க. க்ளூ கன் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. க்ளூ கன் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அட்டாச் ஆகிக்கும். ஸோ நான் வந்து நார்மல் கம் யூஸ் பண்ணனால இது வந்து கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் நான் வந்து நார்மல் சூயிங் நீடில் வச்சு நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு சும்மா வந்து இந்த பேட்சும் இந்த டாசிலும் வந்து நான் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் அந்த டாசல் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேச்சஸோட வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்னதை நார்மல் க்ளூ வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணனால அந்தளவுக்கு சேஃப்டி இருக்குமான்னு தெரியல, டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சூயிங் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இது ரெண்டு பேட்ச் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஈஸி தான். மூணு டாசலும் ஒட்டுக்கா வச்சு இந்த ரெண்டு டாசலும் ஒட்டுக்கா வச்சு இந்த பேச்சஸும் வச்சு மூணுமே ஒட்டுக்கா சேர்த்து நம்ம வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் வந்து இந்த சைடில் வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்துருக்குறேன். இது பேக் சைடு வந்து திருப்பிட்டு இந்த டாசலோட எண்டு உள்ள விட்டு ஸோ இது வழியாக நம்ம வந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து மறுபடியும் வந்து நீடில் வந்து உள்ளே விடுறோம். இந்த டாசல் வழியாக விடுறப்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். மறுபடியும் இந்த ப்ளூ கலர் டாசல் வழியாக விடுறோம். ஸோ இந்த ப்ளூ கலர் டாசில் இந்த பேட்சை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கலர் டாசல் இருக்குது, அதுக்கு இந்த எல்லோ கலர் டாசல் வழியாக நம்ம வந்து த்ரெட்டு விடுறோம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் வந்து இங்கே வந்து சைடில் வந்து போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டிருக்குறேன். ஸோ இது வந்து பின்னாடி வந்து நீங்கள் இந்த த்ரெட்டு வந்து நாட் போட்டுக்கலாம்.
ரெண்டு மூணு டைம் சுற்றிட்டு அப்படியே த்ரெட்டை இழுக்கணும். இழுத்தீங்கன்னா அவ்வளோதான் நாட் விழுந்துடும். ஸோ இந்த த்ரெட்டு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிச்சாச்சு. இந்த டேசல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எண்டுலலாம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடாதீங்க. இந்த எண்டில் இந்த ஷார்ப் பாயிண்ட் கிட்ட மட்டும் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ இது ஃபுல்லாமே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பீகாக்கில் வந்து இந்த ஃபெதர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்ப வந்து லாஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த டேஸில் திருப்பி லைட்டாக க்ளூ போட்டு அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்ப லாஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பீகாக்கோட ஃபெதர் போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வைப்போம், சென்டரில் வைப்போம். அதாவது இதுக்கு ரெண்டு சென்டரில் வைப்போம். அதாவது இதுக்கு மேலே வச்சிடக்கூடாது, நம்மளுக்கு இந்த பேட்சும் தெரியணும், டேசல்ஸும் தெரியணும். ஸோ அதனால் அதை எதுவும் மறைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வைக்கிற மாதிரி. உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் நல்லாவே ஸ்டிக் ஆகும். இதை விட அது பெஸ்ட்டு. என்கிட்ட க்ளூ கன் இல்லை. ஸோ இது வந்து ஃபுல்லாமே நான் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இது நல்லா காஞ்சக்கப்புறம் அந்த பேச்சஸ் கிட்ட மட்டும் நம்ம வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா காயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து இதை வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டை நீடில் வச்சு ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து இந்த கார்னர் கிட்டலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம், இந்த ஒரு எண்டில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுப்போம். எல்லா பேச்சஸும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே உள்ளே விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ஃபுல்லாமே நான் வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், இது கலண்டு வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் 3D எம்ப்ராய்டரி, பீகாக் டிசைனில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.